थोड़ा सा मतलब तेरी के सब रोटिंग ही अब 99 इधर ही रहा आप बोलते हैं अपने फ्रेंड हो तुम बाय आर्ट्स पैर दा आर्ट्स है अलग और बंदा दाना स्कूल में रोटिंग है अभी भी बंदे हैं बारे वो रोड आल थले वो रोड आर्टिस्ट हो अपने कारी भी तांगे हुए चीने साइन बोले ये नहीं இவன் வந்து என்னையா போலத்துக்கு நடக்க மாட்டேன்னு என்னையா இது ஒன்றும் புரியல இதெல்லாம் ஒரு ஐடியா புரிய அப்படின்னு கேட்டிருந்தாங்க அப்போ நான் வந்து ஐடியா கொடுத்தேன் என்னோட ஐடியானா முனிசிபாலிட்டி அப்போ முனிசிபாலிட்டி முனிசிபாலிட்டி ஏரியா உள்ளோம் எங்கெங்க வந்து இந்த டிவைடரில் போன்ஸ் இருந்தோம் எங்கெங்க லைட் போன்ஸ் இருந்தோம் எல்லாத்துக்கும் ஓவராலாக போர்டு வச்சு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணிக்கிறதுக்கு பர்மிஷன் வாங்கிடுது டவுன் பிளானிங் ஆஃபீஸர் கிட்டயோ இல்லை கமிஷனர் கிட்டயோ அது எதுவும் எடுக்கிறாரு ஏன்னா நீ கவுன்சில் இருக்கியா நீ வாங்கிக்கோ வாங்கின்னு நம்ம என்னடா பண்ணோன்னா போர்டுங்க ரெடி பண்ணிட்டு இந்த பேக்ரவுண்ட் பீக்ரவுண்ட் எல்லாம் அச்சு வச்சுருக்கோம் அச்சு வச்சுட்டு இப்போ நீங்கள் இது போடுறீங்க தெரியுமா டிண்ட்டு என்ன இது சொல்றது உங்க ஃபோட்டோவை எவ்வளோ எதுவும் யூஸ் பண்ணாமல் எடுத்து போடுறியா லைட்டாக வரும் பாரு லோகோ லோகோ காரு நான் ஏமோ செப்டார் ஃபோட்டோஷாப்ல லைட்டாக வரும் வாட்டர் மார்க் ஆ வாட்டர் மார்க் மாதிரி பிரகாஷ் ஆட்ஸ் கிராஃபிக் ஆட்ஸ் அப்படி போட்டு வச்சு இல்லை இவன் பார்க்குற பார்ட்டி வந்து உன்னை கேட்பான் ஃபோன் நம்பர் போட்டிருக்கீ உன்னை கேட்பான் ஏன் பா போர்டு பெற்றிருந்தாரோ மா கம்பெனி நியாயலாம் எட்டலாம் ஒரு போர்டுக்குனா இவ்வளோ இப்போ 50 போர்டு கொடுக்குறான்னு வச்சுக்கோ பேனர் போட்டு ஓட்டிடலாம் புரியுதா அவங்க இந்த மாதிரி நான் வந்து ஒரு ஐடியா கொடுத்தேன் இது வந்து மேட்டர் வந்து என்னடானா ரெண்டா லாலா பாத்திக்கணும் ரெண்டா லாலா பாத்திக்கணும் எவனோ ஒருத்தனா பிடிச்சானுங்க ஏமாத்தினானுங்க அவன் கிட்ட கொடுத்தான் என்ன எல்லாம் போர்டு கீடெல்லாம் ரெடி ஆகி போச்சு ஃபர்ஸ்ட் சேர்த்து வந்து அடிக்கிட்டாங்க அடிக்கிட்டு எல்லாம் டிஸ்கஷன் ஏன் போயிருக்கோம் என்னது இப்போ நம்மளே எடுத்துக்கேன் ரிஜென்சி பொருள் ஆஃபீஸ் வச்சோம் ஜூலை 2ஆம் தேதி வச்சோம் இப்போதைக்கு எத்தனை வீடியோ போட்டோம் எல்லாம் டிஸ்கஷன்லயே போயிருக்குது இல்ல டைவர்ட்டாயிரு இதுல அவங்க லாலா பாத்தீங்க எவ்வளவு டைவர்ஷன் இருக்கும் யோசிச்சுங்க இது அப்படியே காலம் கடந்து போகுது காலம் கடந்து போய் என்ன ஆகுறான்னா அவன் ஆர்ட்ஸ் சொன்ன மாதிரி அவனுடைய கஸ்டடியில தான் அந்த போர்டெல்லாம் இருக்கு அவன் வந்து ஒன்னொருத்தனுக்கு பாக்கி அவன் என்ன பண்ணா இந்த போர்டெல்லாம் எடுத்து போய் அவன் கஸ்டடியில வச்சுக்கலாம் ஒரு சிச்சு அவனும் லாலா பாட்டிதான் ஒரு சுச்சுவேஷன்ல அவனுக்கு சீராச்சு அவன் என்ன பண்ணான்னா எல்லா போனையும் எடுத்து போய் எடுக்க போட்டான் அன்னைக்கு முடிஞ்சு இப்போ நீ கேக்குறது அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு எதுக்கு டேக்ஸ் அப்படின்னு கேட்கலாம் கேள்வி நல்லா புரிஞ்சுக்கோ அதாவது வந்து ஒரு பொருள் அந்த பொருளை வந்து நீ உற்பத்தி பண்ணணும் உற்பத்தி பண்ணணும்னா அதுக்கு வந்து லேண்ட் லேபர் கேபிட்டல் அண்ட் ஆர்கனைசேஷன் நாலு தேவை லேண்ட் யார் கொடுக்குது கவர்மெண்ட் அதில் லேண்டுக்கு தேவையான டிரான்ஸ்போர்ட்டு ட்ரைனேஜு ஈரேஜ் எல்லாம் கவர்மெண்ட் தான் கொடுக்குது ஓகேவா நெக்ஸ்ட்டு வந்து கேபிட்டல் கேபிட்டல்ன்றது மோஸ்ட்லி பேங்க் நேஷனலைஸ்டு பேங்க் ஓகேவா இல்லை பிசி கார்பரேஷன் அந்த காரணம் அவங்க கொடுக்குறான் ஆச்சு லேபர் லேபர்னா ஐடிஐலேருந்து அதுலேருந்து எல்லாம் வயது வச்சு ட்ரைனிங் வச்சு பசங்களை வந்து சப்ளை பண்ணுறது யார் கவர்மெண்ட் ஓகேவா லேண்ட் ஆச்சு லேபர் ஆச்சு கேபிட்டல் ஆச்சு அடுத்தது ஆர்கனைசேஷன் நீ வந்து ஆகாசம் வந்து குச்சிக்கியா இப்போ வந்து நம்ம நார்த் இந்தியா விட்டு அவனுக்கு பரதேசத்தை எப்படியா பசங்க அவனுக்கு ஒன்றுமே தெரியாது என்னங்க நம்ம சவுத் இந்தியாவில் வந்து எப்படினா ஒரு அம்மா கர்ப்பம் ஆச்சுன்னா போகிறோம் உடனே கவர்மெண்ட் லிஸ்ட்ல ஏறிடும் திரும்ப அந்த அம்மாவுக்கு எந்த மாதம் என்ன தடுப்பூசி போடணும் என்ன கதை என்ன சத்து கொடுக்கணும் இரும்பு மாத்திரை எவ்வளோ கொடுக்கணும் இன்னா டின்னா இந்த மாதிரி அங்கேருந்து மாட்டத்துக்கு ஸ்டார்ட் ஆகிடும் நீயே எடுத்துக்கோ நீ உங்கள் அம்மா வயிற்றுல இருந்தப்பத்துலேருந்து கவர்மெண்ட்டு உன் மேலே செலவு பண்ணு இப்போ நீ வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்லையே படிக்கிறேன்னு வச்சுக்கோ அது வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் போகிறேன்னு வச்சுக்கோ அந்த பில்லு வந்து டோட்டலாக உன்னுடைய அந்த நீ பண்ண போகிற பிஸ்னஸே வந்து கவர்மெண்ட்டு பண்ண செலவு நீ அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுற வியாபாரம் பண்ண போகிற இல்லையா அந்த வியாபாரத்துக்கு மூலக்கர்த்தா அரசாங்கம் அதுக்கு நீ தாதா மாமன் கொடுக்குற ஒன்று ரெண்டாவது நீ வியாபாரம் பண்ணுற வியாபாரன்றது என்ன
தயாரிப்ப எதையாவது தயாரிப்ப உப்பு போடுங்க கரெக்டா ஆமாவா இல்லையா திடீர்னு அங்க வேலை செய்யற டைப் இஷ்டம் கை வச்சுட்டு அவன் ஆளுங்கள்லாம் வந்துட்டு இப்போ அவங்க போலீஸ் வரணும் இல்ல அங்க அவங்கெல்லாம் கை போயிடும் ஆம்புலன்ஸ் வரணும் கரெக்டா இதெல்லாம் யார் பண்ணணும் கவர்மெண்ட் தான் பண்ணணும் சரி இரு இப்போ அது வந்து என்னடானா நீ வந்து ஒரு வியாபாரம் பண்ற அதுக்கு விளம்பரம் பண்ற அப்படின்னா நீ வந்து அரசாங்கத்துக்கு பணம் கொடுக்குற பத்து ரூபாயோ இருபது ரூபாயோ கொடுக்குற இதெல்லாம் ஓகே நான் சொல்ற லாஜிக் ஓகே ஆனால் நடக்கிறது என்ன அதை பார்க்கணும் சிச்சுவேஷன் அதாவது ரூல்ஸ் ஆர் ரூல்ஸ் మన సౌత్ ఇండియాలో అంతా కరెక్ట్గా ఉంది అదంతా చెప్పినా గొప్పగా చెప్పినా కానీ ప్రాక్టికల్ గా చూసినప్పుడు ఏం జరగతాది కేళ్ళు పత్తాయిరూపా పార్టీ పిజ్జా ఏ బర్గర్ ఏ అది అదే తీసుకుంటాం అది పారేరా బందా ఒక పత్ నాలుగు ఐదు ஒரு ஐநூறு ரூபாய் கொடுத்தோம் சில்லறையே கொடுக்கல அவனுக்கு போன் பண்ணுவேன் மச்சான் ஐநூறு நிச்சயம் சில்லறை இல்லை இருக்கிறாங்க அது வர காஞ்சி போனா எல்லாம் தெரியும் உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா உலகத்தில் இருக்கக்கூடிய நாடுகளோட எல்லா ப்ராப்பர்ட்டியும் விட அந்த ப்ராப்பர்ட்டி ஒரு பக்கம் வச்சுக்கோ கடன் ஒரு பக்கம் வச்சுக்கோ எல்லா நாடுகளுடைய ப்ராப்பர்ட்டியை விட எல்லா நாடுகளுடைய கடல் ஜாச்சி அப்படின்னா என்ன திவாலாயிடுச்சு திவாலாயிடுச்சு ஒண்ணு இப்போ கொரோனா வந்துச்சு மார்ச்சா ஏப்ரல் மே ஜூன் ஜூலையா செப்டம்பர் ஆறு மாசம் ஆயிடுச்சு இந்த ஆறு மாசத்துல ஜெகன்மோகன் ரெட்டி ஏதோ 1,500 கொடுத்தானா 1,000 ரூபாய் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல எல்லாரும் கொண்ட கடலை கொடுத்தான் பொட்ட செலவு பாத்தல வரி ரொம்ப எல்லாம் வந்து குடிச்சிட்டேன் அது கொடுத்தான் அது ஒண்ணுதான் மிச்செல்லாம் வந்து என்னன்னா கடன் கொடுக்குறேன் கடன் கொடுக்குறேன் நீ உயிர் போய் நிக்குது உனக்கு என்னது உயிர் போய் நிக்குது உனக்கு கடன் கொடுத்தா நீ என்ன பண்ணல நான் செத்துட்டாக்க எல்லாம் புரிஞ்சுக்கியா இப்போ கிரண்குமார் ரெட்டி சிஎம் இருந்தாயா சிஎம் இருக்கும்போது பிசி கார்பரேஷன்ல லோனு அப்போ வந்து 30% சப்சிடி இருந்துச்சு கிரண்குமார் ரெட்டி வந்து 50-50 பட்டார் 50% சப்சிடி சாப்பிட பண்ணிட்டார் அது வந்து தர்மத்துக்கு கொடுக்க வேண்டிய கடன் எந்த விதமான ஷூரிட்டியோ எந்த விதமான இதுவோ கேட்கக்கூடாது என்ன சுச்சுவேஷன் என்ன தெரியுமா என் ஃப்ரெண்டு சப்ட்ரஜரி ஆபீசர் அவர் வந்து அவருடைய சைட்டு ஜெராக்ஸ் கொடுத்து இவ்வளோ பெரிய புக் கொடுத்துட்டான் என் கையெழுத்து போறதுக்கு அந்த ஆளுகிட்ட ஷூரிட்டியா அது பேங்க்னாக்கா என்ன இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்ல துட்டு இருந்தா கொடுக்க மாட்டானா அவனுக்கு தெரியாதா கெட்ட பேர் வருவான்ட்டு கொடுப்பாங்கல்ல புஸ்கோத்தோட இல்லாருல எல்லாம் ஆகி போச்சு என்னங்க இப்போ வந்து என்னடா புதுசா எவன் செத்து போய்க்கிறானோ அவனை அடிச்சு குடிக்கிறது விசுங்கிறானா அவன் ஜெயில இருந்து அது இப்போ சிச்சுவேஷன் சரி இப்போ அட்வர்டைஸ்மெண்ட் டாக்ஸ் வச்சாங்க சரி இத்தனை டைம் வச்சாங்களே அந்த அந்த டைமுக்குள்ள கைட்டு ஏன் கைட்டில் அப்படி ரூலிங் பார்ட்டியா இருந்தா 10 நாள் எக்ஸ்ட்ரா வச்சுக்கலாம் அதுக்கு ஒரு மாசம் வச்சுக்கலாம் அது எப்படி பாரியா ரூல்ஸ் ஆர் ரூல்ஸ் நல்லா புரிஞ்சுக்கோ ரூல்ஸ் ஆர் ரூல்ஸ் உனக்கு தம்முன்னா அதை மீறலாம் இப்போ நீ சிஐ புள்ள நோய் இடத்துல நோயலாம் அதுக்காண்டி இன்ஃபுளுன்ஸ் என்ன பண்ணலாமா சிச்சுவேஷன் தட் இஸ் சிச்சுவேஷன்
அப்போ ஜெயலலிதா ஜெயலலிதா வந்து வருமானத்துக்கு மேல சொத்து சேர்த்தா அப்படின்னு கிளீனா ப்ரூவ் ஆகி போச்சு. குன்ஹா ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்டாரு ஸ்பெஷல் கோர்ட்ல. ஹைகோர்ட்டுக்கு போனோம். ஹைகோர்ட்ல ஒரு குபாகர் மாட்டினா வசம்மா அவன் என்ன பண்ணா எங்கேயோ கர்நாடகா கவர்மெண்ட்ல எங்கேயோ கர்நாடகா கவர்மெண்ட்ல ஏதோ ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயி அப்போல்லாம் வந்து இப்போ இருந்து நினைக்கிறேன் அந்த ஊர்ல கவர்மெண்ட் எம்ப்ளாயி எடுக்கும் அட்வான்ஸ்ல சந்திரகாலி பட்ஜெட்டப்போ விஜயபுல டப்பு எடுத்து வந்து ராயாள பக்கம் ரைடு வச்சுனப்படு அது மணிக்கு வச்சாரு. ஆ மாதிரி வாடி மீத கேஸ் பெற்றாரு வீடு ஆதாயானுக்கு மிஞ்சி ஆஸ்தி கூட பெற்றாரு. அப்போ ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாங்க எவ்வளவு அது டிஃபரன்ஸ் 600 ரூபாய் 700 ரூபாயோ எக்ஸ்ட்ரா இது சொத்து அவங்க அதுதான் அந்த ஜட்ஜி வந்து வருமானத்துக்கு மேல 10% ஜாஸ்தியா இருந்தா பரவாயில்ல அப்படின்னு ஒரு ஜட்ஜி கொடுக்கணும். நாய் ஹைகோர்ட்ல குமாரசாமி அந்த ஜட்ஜ்மெண்ட் இதுக்கு அப்ளை பண்ணி இவ 10%க்கு மேல சேர்க்கல அப்படின்னு பேர்ல கொடுத்தான். காவடி என்னன்னா அந்த கணக்கு தப்பு அவன் போட்ட கணக்கு பிரகாரம் பார்த்தா கூட அது 30-40% தட் இஸ் தி சிச்சுவேஷன் ஆஃப் இந்தியா. இப்போ பாபர் மசூதி இது எல்லாரும் முன்னையும் எல்லாம் கும்பலா போய் ஏறிக்கிட்டு வச்சாங்க ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாங்க இருந்து அதெல்லாம் நிர்தோஷி என்ன பண்ண சொல்ற அப்படின்னா இப்போ இங்க ஒரு லேண்ட் இருக்கு இந்த லேண்ட்ல இன்னும் கிட்டோம் கோயில் கிட்டோம் மசூதி கிட்டோம் காப்பூசி கிட்டோம் என்னன்னா கிட்டோம் நீ கோர்ட்டு ஜட்ஜி உங்ககிட்ட கேஸ் வச்சு நீ என்ன பாக்கணும் டாக்குமெண்ட் கொண்டாங்கடா டாக்குமெண்ட் கொண்டா சிவில் கேஸ் அது யாரு மேல இருக்குது அவங்க உங்க மேல இருப்பேன் கை வச்சா அந்த சுப்ரீம் கோர்ட்ல டுபாவையாம புறா வஸ்து சாப்பிடா அப்புறம் பாரு அது என்ன டிபார்ட்மெண்ட் ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் அவனுக்கு ரெஃபர் பண்றான் அவன் போய் நோடுறான் இதெல்லாம் தேவையா கொடுங்க ஒரு சோ இது சொல்றேன் பாரு ஒரே ஜட்ஜி இருந்தாரு கர்ணன் அவர் பேரு எஸ்சி தான் ஒரு மந்திரி வந்து என்ன பண்ணா எக்ஸாம் எழுதலாம் போய் ஆள் மாறாட்டம் அதாவது யாரும் பையன் அமைச்சு பரிசு ஏத வச்சுட்டான் மாட்டிக்கலாம் கேஸ் இதால் கிட்டி வச்சு இந்தால் என்ன பண்ணா 1500 ரூபா ஃபைன் போட்டு அமைச்சிட்டான் இவங்கெல்லாம் போய் கேக்குறாங்க யோ அவன் ஒரு மந்திரி அவன் இது மாதிரி பா டேய் இந்த கேஸ்ல அவன் ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு ஸ்டூடெண்ட் அவன் ஆளை மாத்தி ஏற வச்சான் அது 1500 ரூபா தான் ஃபைன் ஓடு பண்ணுறாங்க. அந்த ஜட்ஜி கோர்ட்ல இது மாதிரி லஞ்சம் ஊழலெல்லாம் இருந்து என்ன ஜட்ஜி மச்சானுங்க பொண்ணு விட்ட சித்தப்பா பெரியப்பெல்லாம் வந்து லாபி பண்ணி பணம் வாங்குறாங்க அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் லெட்டர் எழுதுறான் கர்ணன் ஜட்ஜி ஜட்ஜி அவர் ஹைகோர்ட் ஜட்ஜி சுப்ரீம் கோர்ட்டுக்கு எழுதுறாரு உடனே அவர் குச்சி உள்ள போட்டாங்க 6 மாசம் கர்ணன் கோர்ட் அவங்க மதிப்பான் இன்னொரு காமெடி தெரியுமா இப்போ நடந்துச்சு பிரசாந்த் பூஷன் ஒரு லாயர் கிடையாது அவங்க அப்பா வந்து சாந்தி பூஷன் அவர் ஒரு பெரிய ஜூரி அவர் அது விட்டு கோல்டு கதெல்லாம் அவங்க என்ன தெரியும் ஒரு சுப்ரீம் கோர்ட் ஜஸ்டிஸ் எவ்வளோ கூட ఈ లగ్జరీ బైక్ ఉంటుంది 1.5 కోట్లు 2 కోట్లు ఆ మరి ఇది బైక్ దానిపైన నేను ఎక్కి కూర్చొని ఉన్నాడు ఫోటో మాస్క్ లేదు గ్లౌస్ లేదు ఆ బైక్ నీది అంత బైక్ ఉంది నీ లంచం వాంగి వాంగిట్ట అప్పుడా తప్పు ప్రసాద్ భూషణ్ ఎన్నా పన్న అంత ఫోటో ఫేస్బుక్ 4 పేరుకు చూడ వేండి జడ్జి மாஸ்க் கூட போடாமங்கிறாம்பாரு போட்டான் அது தப்பா தப்பா சொல்லு என்ன திரு தப்பு அது தப்பு ஜட்ஜி பண்ண தப்பு அத பேஸ்புக் புக்ல போட தப்பா இல்ல கிடையாது உடனே அவனுக்கு ஒரு நோட்டீஸ் கொடுத்துட்டாங்க நீ கோர்ட் அவமானப்படுத்த என்ன தெரியுமா அவனுக்கு 1 ரூபா ஃபைன் போட்டாங்க 1 ரூபா பயம் ஏன்னா பேர் கட்டுப்படுவோம்ல கோர்ட்டுக்கு அவன் என்ன பண்ணா அதை கூட கட்டல அதை கூட கட்டல இன்னும் தண்டனை கொடுறானா ஏத்துக்கிறானா இப்ப ஏதோ ரிவ்யூ பெட்டிஷன் போடுறான் அந்த மாதிரி ரூல்ஸ் ஆர் ரூல்ஸ் ரூல்ஸ் இருக்கிறதே என்னன்னா டு பிரேக் அதான் இந்த நாயகளுடைய இது. ஆனால் இது வந்து சிச்சுவேஷன் வந்து எப்படி நீ எம்எல்ஏ வரலாம் நீ எம்பி ஆகலாம்
பிரைம் மினிஸ்டர் யாரெல்லாம் இருக்கலாம், நீ வந்து ரூல்ஸை பிரேக் பண்ணுறத வந்து பர்மிட் பண்ணிக்கிட்டே வந்தோம்னு வச்சுக்கலாம், அதனுடைய எஃபெக்ட் குடும்பம் வந்துடும். இப்போ எத்தனை எம்எல்ஏ சேர்த்துட்டான் கொரோனா வந்து, எத்தனை எம்பி சேர்த்துட்டான் இப்போ உனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். வாஜ்பாய் பிரைம் மினிஸ்டர் இருக்காரு, அவருக்கு ஆள் இந்த பிரமோத் மகாஜன் ஒரு ரூபா போட்டிருப்பான் மினிஸ்டர். அவன் தம்பி வந்து ட்ரக் அடிக்ட், ட்ரக் அடிக்ட். அப்போ பிஜேபிக்கு துட்டு வசூல் பண்ணுறது பார்ட்டி ஃபண்ட் சேகரெல்லாம் பிரமோத் மகாஜன் தான், பைசா அவர்கிட்ட தான் இருக்கும். தம்பிக்காரன் வந்து திருவிழா அது கேட்டான், அதே இல்லை போறாங்க இப்போ எங்க டொங்குன்னு சுட்டான். இப்போ நீ வந்து சின்ன பசங்க ட்ரக் இது பண்ணும்போதே நீ வந்து அதை கண்ட்ரோல் பண்ணிங்கன்னா அது அவ்வளோ லெவலுக்கு போயிருக்காது இல்லையா. இப்போ ராஜசேகர் ரெட்டி மேட்டர் எடுத்துக்கோ, ராஜசேகர் ரெட்டி செப்டம்பர் 2nd சித்தூர் போடணும் கிளம்புறாரு, நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோ. புது ஹெலிகாப்டர் வாங்கிட்டுக்கிறாங்க அகஸ்தா அது பேர், அதை வந்து சர்வீஸ் காமிச்சிக்கிறாங்க சிஎம் ப்ரோக்ராம். அவர் நினைச்சிக்கிற 1000 ரூபா பாத்ரூம் போயிட்டு வரேன்னா வருவார், 15 நாள் பின்னே டிசைட் ஆகிடும். ஏன்னா செக்யூரிட்டி இக்யூரிட்டி எல்லாம் பண்ணணும். சிஎம் ப்ரோக்ராம் இருக்கும்போது நீ எப்படி அந்த சர்வீஸ் காமிச்ச? சரி சர்வீஸ் காமிச்சிக்கிட்டோம். ராஜசேகர் ரெட்டி போன ஹெலிகாப்டர் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, அதை தேடுறதுக்கு உடனே அகஸ்தா வருது. எப்படி வந்துச்சு யோசிச்சு பாரு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ராஜசேகர் ரெட்டி வராரு ஹெலிகாப்டர்லயா பைலட் இருக்காரு, சிச்சுவேஷன் எப்படி இருக்குது, கிளைமேட் எப்படி இருக்குது, அவன் சரியான ஆளா இருந்தா அவன் என்ன சொன்னான், இப்போ கிளைமேட் சரியில்லை இப்போ போகக்கூடாது போகக்கூடாது. ராஜசேகர் ரெட்டி ஓ அதெல்லாம் தெரியாது ரெடியா என்ன என்ன பண்ணுவான், ஹெலிகாப்டர் சாரையே கையில கொடுத்து நீ ஓட்டிங் போகலாம் போயிடு. யூ மஸ்ட் பி சின்சியர் டு யுவர் டியூட்டி இல்லையா, அந்த சின்சியாரிட்டி இல்ல என்ன ஆச்சு, ராஜசேகர் ரெட்டி செத்து விட்டாரு, ராஜசேகர் ரெட்டி செத்து விட்டாரு, ஸ்டேட்டே செத்து போச்சு 10 வருஷம் புரியுதா. நீ இதெல்லாம் பாத்தியா சமைக்கான்றா ஸ்ட்ரைக் எல்லாம் மாச கடங்கள் வந்துச்சு பாரு, ஸ்டேட்டை ஒஸ்டாலும் கேபிட்டல் பூச்சி 10 இது போயிடுச்சு, ஜில்லா போயிடுச்சு, துபாகூர்கள்லாம் வந்து உட்காந்தாலும் ரோசையா கொஞ்ச காலம், கிரண்குமார் ரெட்டி கொஞ்ச காலம், சந்திரபாபு நாயுடு கொஞ்ச காலம் நாசம் பண்ணாங்க. அதனால வந்து என்னடா, ஒரு குழந்தை ஒரு சின்ன குழந்தை கூட சரி சின்சியரா இருக்கும். இது என்னடா கவர்மெண்ட்ன்றது ஒரு பெரிய மிஷினரிவா, சின்ன சக்கரம் இங்கே இருக்கும், இந்த சக்கரம் சுத்தனா பக்கத்தில் குரு சக்கரம், இது சுத்தனா இது சுத்தம், இது சுத்தனா இது சுத்தம், இது ஸ்டக் ஆச்சுதான் அதான் ஓகேவா.